இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ரிசர்ச்னா என்ன, ரிசர்ச்சோட கான்செப்ட் என்ன, அப்ஜெக்டிவ் அதோட நோக்கம் என்ன, ஸ்கோப்பு அது எங்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, ஓகேவா. அப்புறம் எத்திக்ஸு, எத்திக்ஸ்னால் நான் சொல்லியிருக்க மாரல் வேல்யூஸ், ஓகேவா. எப்படி ஒருத்தர்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது எல்லாமே எத்திக்ஸ் தான். ஒரு பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், ஒரு ஹானஸ்டி எல்லாமே எத்திக்ஸில் வரும். ரிசர்ச்சில் எப்படி எத்திக்ஸ் பண்ணுறாங்க இதெல்லாமே ஒரு ஓவர்வியூ பேசிக்காக பார்க்க போகிறோம், ஓகேவா. முதல்ல ரிசர்ச்சில் போகிறதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது பேசிக்ஸ் தெரியணும். ரிசர்ச்னா என்னன்னு தெரியணும், அப்போ தான் நம்ம அதை வச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சு, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது ரிசர்ச்சில், எப்படிலாம் ரிசர்ச் டேட்டா கலெக்ட் பண்ணுறாங்கங்கிறது அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். ஸோ என்றைக்குமே பேசிக்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்லைட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நிறைய தியரட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் அதெல்லாம் இருக்கும். நான் அவ்வளோ தியரட்டிக்கல் டெஃபினேஷன்ஸ் ஒன்று ஒன்றாலாம் ஸ்லைடில் இருந்து படிக்க மாட்டேன், அதோட அர்த்தத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கல, நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு, ஓகேவா, நீங்கள் படிச்சுட்டு அந்த கான்செப்டை புரிஞ்சிக்க பாருங்கள். ஃபைன், ரிசர்ச் இஸ் அ வே ஆஃப் திங்கிங் அப்படின்னா, ரிசர்ச் வந்து ஒரு விதமான திங்கிங் ப்ராசஸ், யோசிக்கிற ஒரு ப்ராசஸ், ஓகேவா. இதில் பார்த்தீங்க ஸ்ட்ரக்சரல் இன்குயரி, இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் இன்குயரி. இந்த ரெட்டில் இருக்க லெட்டர்ஸை மட்டும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஸ்ட்ரக்சரல் இன்குயரி அப்படின்னாக்கா ஒரு இன்குயரினா விசாரிக்கிறதுன்னு சொல்கிறோம், ஒரு விசாரணைன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக ஸ்ட்ரக்சரல்னா என்ன சொல்ல வராங்க, எதாவது ரிசர்ச்சை வந்து சிஸ்டமேட்டிக்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரல் சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். ரிசர்ச் வந்து ஸ்டெப் ஏ முடிச்சுட்டு தான் ஸ்டெப் பி போகணும், ஸ்டெப் பி முடிச்சுட்டு தான் ஸ்டெப் சி போகணும். எடுத்த உடனே நீங்கள் ஸ்டெப் டிக்கெலாம் போய் மேன்ஸ் இதை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு ஃபாலோ பண்ணணும். இப்போ நீங்கள் கிளாஸில் வந்து லீவ் கேட்குறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக ஹெச்ஓடி கிட்டே போகாமல் முதல்ல உங்கள் டீச்சர்கிட்ட கேட்குறீங்க, டீச்சருக்கு லெட்டர் எழுதி தந்து அவர் ஃபார்வர்ட் பண்ணுவார், அதான் ஸ்டெப்பு. டைரெக்டாக ஹெட்டுக்கிட்ட போக மாட்டாங்க மோஸ்ட்டாக, அதுதான் ரூலு, அதான் ஸ்டெப், அதான் ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவோம். ரிசர்ச் அப்படி தான், ஃபஸ்ட்டு இது பண்ணணும், அதுக்கப்புறம் செகண்டு பண்ணணும், அப்புறம் தேர்ட் ஸ்டெப் போகணும். ஸோ தட் இஸ் வாட் தே, அதுதான் என்ன சொல்கிறாங்க, தே இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் இன்குயரி, ஓகேவா. கம்ப்ரைசஸ் ஆஃப் டு சால்வ் ப்ராப்ளம், ரிசர்ச்னாலே என்ன பண்ண, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பாங்க, அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சதை எங்கேயாவது அப்ளை பண்ணுவாங்க, அதான் ரிசர்ச்சு. எந்த ப்ராப்ளம் வந்து எல்லா ஃபீல்டுலையும் எல்லா ஏரியாஸ்லையும் இருக்கும், ஓகேவா. ரிசர்ச் எல்லா ஏரியாலையும் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து ஒன்று சொசைட்டிக்கு ஹோலாக இருக்கலாம், இல்லை அந்த தனிப்பட்ட டிசிப்ளினுக்காக இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட இன்ஸ்டியூட்டுக்காக இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட நபருக்காக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அது ரிசர்ச் பண்ணி இதனால தான் இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, இந்த ப்ராப்ளமுக்கு இதுதான் சொல்யூஷன், அந்த சொல்யூஷன் அப்ளை பண்ணி பார்த்தா அந்த ப்ராப்ளம் சரியாகுதா இல்லையாங்கிறதையும் அசஸ் பண்ணுவாங்க, இதான் ரிசர்ச். இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ரைஸ் ஆஃப் டூ வேர்ட்ஸ், ரெண்டு வார்த்தைகள் இதில் அடங்கியிருக்கு, ரீ அண்ட் சர்ச், ஓகேவா. ரீ அப்படின்னா என்ன, உங்களுக்கு ஏற்கனவே அந்த வார்த்தையை உங்களுக்கே தெரியும், ரீனா மறுபடியும், சர்ச்னா தேடுறது. ஸோ ரிசர்ச் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, ரிசர்ச் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது, ஏற்கனவே இருக்கிற விஷயத்திலிருந்து புது விஷயங்களையும் எடுக்கலாம், அதுதான் அர்த்தம் ரீக்கு. ஏற்கனவே ரீ எக்ஸாமினிங் த ஃபேக்ட்ஸ், ஏற்கனவே இருக்கிற ஃபேக்ட்ஸில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அந்த பிளட் எக்ஸாம்பிள் தான், அதான் பெஸ்ட் உதாரணம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அப்புறம் பிளட் ரெட் கலரில் இருக்காது, ஏற்கனவே தெரியும் நமக்கு எல்லாருக்குமே ஹியூமன் பாடியில் பிளட் ரெட் கலரில் தான் இருக்கும். ஏன் ரெட்டில் இருக்குது, ஏன் க்ரீனில் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம திருப்பி எக்ஸாமின் பண்ணி, ஓ இந்த காரணத்தினால தான் இது ரெட்டில் இருக்குது, இது வந்து ரெட்டில் மட்டும்தான் இருக்கும். கடல் வந்து ஸ்கை வந்து ஒயிட்டாக இருக்குது, ஏன் இப்போ ஒயிட் அண்ட் ப்ளூவில் இருக்குது, ஏன் அப்படிங்கிறது. மழை பெய்யும் போது அதிகம் பிளாக்காக மாறுது, அதிகம் எல்லோவாக மாறக்கூடாதா அப்படிங்கிறது கேட்குறோம். அந்த மாதிரி ஏற்கனவே அதெல்லாம் இருக்கிற ஃபேக்ட்டு, அதெல்லாம் யாரும் இது பண்ணலாம், இருக்கிற ஃபேக்ட், ஆனால் ஏன் அதனால் ஆகுதுங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதான் ரீ எக்ஸாமினிங், ஓகேவா. ஸோ இந்த அட்வான்ஸ்ட் லேர்னர்ஸ் டிக்ஷனரி என்ன சொல்லுது அப்படின்னா, கேர்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க, கேர்ஃபுல் சிஸ்டமேட்டிக், சிஸ்டமேட்டிக்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், ஒன்று ஒன்றா தான் போக முடியும், எடுத்தவொன்னெல்லாம் நீங்கள் கடைசிக்கு போயிட முடியாது, ஸ்கிப் பண்ணவே முடியாதுங்க, ஓகேவா. ஸ்பெஷலி டு சர்ச் ஃபார் நியூ ஃபேக்ட்ஸ் இன் எனி பிரான்ச் ஆஃப் நாலேஜ், புதுசாக ஏதோ ஒரு ஃபேக்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லை இருக்கிற ஃபேக்ட்டுக்கு புதுசாக நாலேஜ் ஆட் பண்ணாலும் சரி ரிசர்ச்சு தான். நீங்கள் புதுசாகவே ஒன்று கண்டுபிடிச்சாலும் ரிசர்ச்சு தான், இல்லை இருக்கிற ஒரு ஃபேக்ட்டில் அதுலேருந்து ஏன் இதனால் வந்ததுன்னு அதில் ஒரு புது நாலேஜ் ஆட் பண்ணாலும் ரிசர்ச்சு தான். அதனால தான் அது ரெண்டாக பிரிச்சிருக்கிறாங்க, ரீ அண்ட் சர்ச். ஸோ இந்த ஸ்லைடு புரிஞ்சுதா? ஸோ இப்போ வந்து நம்ம அதோட டெஃபினிஷன் பார்ப்போம், ரிசர்ச்சோட டெஃபினிஷன். ரிசர்ச்னா என்னன்னு ஒரு ஸ்ட்ரக்சரல் டெஃபினிஷன் தந்திருப்பாங்க. ஸோ குக்குன்றவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அண்ட் ஹானஸ்ட், நேர்மையாக பண்ணணும் ரிசர்ச்சை. எக்ஸாஸ்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ராடாக இருக்கணும், ஓகேவா. ப்ராடாக இருக்கணும், நிறைய ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணணும், சின்னதாக இருக்கக்கூடாது, ப்ராடாக இருக்கணும். இன்டெலிஜென்ஸ் சர்ச், அறிவோட தேட தெரியணும், ஃபார் ஃபேக்ட்ஸ் அண்ட் தேர் மீனிங் ஆர் இம்ப்ளிகேஷன்ஸ், ஓகேவா. இன்டெலிஜென்ட்டாக தேடணும் ஃபார் தேர் ஃபேக்ட்ஸ் அண்ட் தேர்
மீனிங் ஆர் இம்ப்ளிகேஷன்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளமுக்கு வந்து கரெக்டாக இன்டெலிஜென்ஸ் ரெட் பிளட் ரெட்டாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுதான் ஃபேக்ட், அதான் ப்ராப்ளம். ஏன் ரெட்டாக இருக்குங்கிறது தான் ப்ராப்ளம், பிளட் ரெட்டாக இருக்குங்கிறது ஃபேக்ட், ஏன் ரெட்டாக இருக்குங்கிறது தான் நம்ம கொஸ்டின், அதுதான் அந்த கொஸ்டின்ங்கிறது தான் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்னா பிரச்சனை கிடையாது, கொஸ்டின் ரிசர்ச் கொஸ்டின் தான் ப்ராப்ளம். ஏன் ரெட்டாக இருக்குங்கிறது தான் நம்ம ப்ராப்ளம் ரேஸ் பண்ணியிருக்கோம், அதை வந்து நம்ம இன்டெலிஜென்ட்டாக தேட தெரியணும். அதுக்கு பதிலாக இன்டெலிஜென்ட்டாக தேடணும்னா அதுக்கு சம்மந்தப்பட்ட சோர்ஸை மட்டும்தான் தேடணும், வேற எங்கேயா சம்மந்தமே இல்லாமல் எதையும் தேடுறதுக்கு பேர் நான் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரிசர்ச்சுக்கு வந்து ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காரு, ஆக்ரோனிம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது RESEARCH அந்த வார்த்தை வந்து ஆக்ரோனிம்னு சொல்லுவாங்க, ஓகேவா, ஷார்ட் ஃபார்ம் தான் ஆக்ரோனிம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஃபார்ம், இப்போது ஏடிஎம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின், ஏடிஎம்ங்கிறது ஆக்ரோனிம், ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின்ங்கிறது எக்ஸ்பேன்ஷன் இல்லைனா அப்ரிவேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆக்ரோனிம்ங்கிறது அது வந்து ஷார்ட் ஃபார்ம், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னு, ஒரு என்ன சொல்ல, ஒரு அப்ரிவேஷன் இருக்குன்னு அர்த்தம். அந்த வார்த்தையை ஆக்ரோனிம்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ ரிசர்ச் ஆக்ரோனிம்னு சொல்கிறாங்க, அப்போனா ஒரு ஒரு வார்த்தைக்குமே அப்ரிவேஷன் இருக்குன்னு அர்த்தம். அதை தான் இங்கே போட்டிருக்கிறாங்க, ரேஷ்னல் வே, ரேஷ்னல்னா ஒரு லாஜிக்கல், ஒரு தெளிவான சிந்தனையோட திங்க் பண்ணுறது. எக்ஸ்பர்ட் அண்ட் எக்ஸாஸ்டிவ் ரிசர்ச் வந்து கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பர்ட், கொஞ்சமாக நாலேஜ் இருக்கணும் சப்ஜெக்டில், எக்ஸாஸ்டிவ் ப்ராடாக திங்க் பண்ணணும், ஒரு ஆஸ்பெக்டை கண்டுபிடிக்கிறீங்க, சொல்யூஷன் ஃபைன் பண்ணுறீங்க, சர்ச் கண்டுபிடிச்சி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரீங்க, எக்ஸாக்டாக பண்ணணும், அனலைஸ் பண்ணுறீங்க, ஃபேக்ட்ஸ் ரெண்டு மூணு ஃபேக்ட்ஸை வந்து ரிலேட் பண்ணுறீங்க, கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன், கேர்ஃபுல் பிளானிங், கன்ஸ்ட்ரக்டிவ் ஆட்டிடியூட், கண்டென்ஸ்டு ஜென்ரலைசேஷன். கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் ஒரு ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் இங்கே விடக்கூடாது, சின்ன விஷயமும் ரிசர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பை முடியணும், அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் அதாவது ரிசர்ச் டிசைன் சொல்லுவாங்க, அந்த பிளானிங் கரெக்டாக இருக்கணும், ஆட்டிடியூட் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும், ஓகேவா, எப்படி பண்ண போகிறோம், எந்த இது அப்ரோச் இதுக்கு கரெக்டாக வரும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும், ஹானஸ்டி, ஹார்ட் ஒர்க்கிங், இதெல்லாம் நார்மல் எத்திக்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் யூனிவர்சல் ஜென்ரல் அப்ரிவேஷன், யார் தந்தா இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக் அவுட்லைன் பண்ணியிருக்காரு. நிறைய பேர் நிறைய விதமாக ரிசர்ச்சை டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் ரிசர்ச்சுக்கு அவங்களோட ஓன் டெஃபினிஷன்ஸ் தந்திருக்காங்க, ஆனால் அல்டிமேட்டாக அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்டிகேஷன் ஃபார் சர்ச்சிங் ஆஃப் ஃபேக்ட்ஸு, இல்லைனா ஆடிங் நியூ நாலேஜ் டு த எக்ஸிஸ்டிங் பாடி ஆஃப் நாலேஜ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்கா, ரிசர்ச்சுங்கிறது ஏற்கனவே இருக்கிற ஒரு நாலேஜுக்கு ஃபேக்ட்டுக்கு புதுசாக நீங்கள் நாலேஜ் ஆட் பண்ணாலும் சரி, இல்லை புதுசாகவே எதுவுமே இது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சாலும் ரிசர்ச். எல்லாரோட டெஃபினேஷனும் பார்த்தீங்கன்னா இதுதான் சொல்லுது, ஆனால் அவங்கவுங்க அவங்களோட ஓன் டேர்ம்ஸில் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த ஒரு மூணு டெஃபினேஷன்ஸ், சும்மா அவங்களுக்கு புரியறதுக்காக இதை தந்துருக்குறேன். இதை படித்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் அர்த்தம் எல்லாம் லிட்ரல் மீனிங் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும், பட் எழுதுகிற விதம் வேறு, ஓகேவா, அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் வேறமாக இருக்கும், அவ்வளோதான், ஓகேவா. அப்ஜெக்டிவ்ஸ், ரிசர்ச்சோட நோக்கம் என்ன? ஸோ பர்பஸ், ஃபஸ்ட்டு வந்து பர்பஸ் ஆஃப் ரிசர்ச் இஸ் டு டிஸ்கவர் ஆன்சர்ஸ் டு க்வெஸ்சன் த்ரூ அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் ப்ரொசீஜர்ஸ். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சிஸ்டமேட்டிக் இன்கொயரினா சொன்னேன், ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு, சயின்டிஃபிக்னாலும் அதுதான், ஒரு வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்கும், ஒரு ஒரு ரூல் இருக்கும், ஒரு ரூல் புக் இருக்கும், அந்த ரூல் படி தான் நீ போகணும் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு ரூல் இருக்கும். இப்போ கிரிக்கெட் ஆடணும்னா கிரிக்கெட்டுக்கு ஒரு ரூல் இருக்கும், பேட்டில் போட்டு கேட்ச் பிடிச்சா அவுட், அதான் ரூல், அதான் சயின்டிஃபிக் ரூல். அது நீ பேட்டில் போட்டு கேட்ச் பிடிச்சினா அவுட் தரமாட்டா அப்படின்னு சொன்னால் அந்த ரூலை ஃபாலோ பண்ணலாம்னு அர்த்தம். அதே தான் ரிசர்ச்லேயும், ஒரு சில ரூல்ஸ் இருக்குது, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, அந்த ப்ரொசீஜர் வழி தான் போகணும், நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பண்ண முடியாது. ஸோ ரிசர்ச் வந்து நீ ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன், ஆனால் உன் இஷ்டத்துக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஒரு ரூல்ஸ் படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். நான் எடுத்தோன்னு நான் ஆன்சருக்கு போவான்லாம் போக முடியாது. நீ ஃபஸ்ட்டு இதை என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிக்கணும், இந்த ப்ராப்ளம் எதனால் வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும், இந்த ப்ராப்ளமுக்கு முன்னாடி யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் இந்த ப்ராப்ளம் எப்படி நம்ம சொல்யூஷன் தேடுறதுன்னு ஒரு பிளான் போடணும், இதெல்லாம் ரூல் பை ரூலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும், போக போக இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இல்லை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் வந்து, ரிசர்ச் வந்து ஏனோ தானோ பண்ண முடியாது, ஒரு ரூலை ஃபாலோ பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். ஸோ இதுதான் பர்பஸ். ஸோ அப்ஜெக்டிவ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாலு அப்ஜெக்டிவ் தந்திருக்கிறாங்க. ஃபெமிலியாரிட்டி வித் த ஃபினாமினன் ஆர் அச்சீவ் நியூ இன்சைட் இன் டு இட். ஒரு ஃபினாமினனில் ஃபெமிலியாரிட்டி, இன்னும் டீப்பாக தெரியறதுக்காக, நமக்கு தெரியும் இதே நீங்கள் ஃபினாமினா எடுத்துக்கலாம், ரெட்டு ஒரே எக்ஸாம்பிளாக தான் நான் மறுபடியும் சொல்ல போகிறேன், ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்காக. ஸோ இப்போ ரெட்டு பிளட் வந்து என்ன சொன்னால் ரெட் கலரில் இருக்குது, அது நமக்கு தெரியும், ஆனால் அது வந்து இன்னும் டீட்டெயிலாக ஏன் ரெட்டாக இருக்குன்னு நம்ம படித்து அதில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம ஃபெமிலியாரிட்டி கொண்டு வரோம், ஓ இதனால தான்ப்பா இது ரெட்டாக இருக்குது, இல்லைனா அது ப்ளூவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் இன்னும் நம்ம எக்ஸிஸ்டிங் பண்ணுறோம், அச்சீவ் நியூ இன்சைட்ஸ், அதில் வந்து புது இன்சைட்ஸை புது நாலேஜ் கொண்டு வரோம். பிளட் ரெட்டுங்கிறது நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், ஏன் ரெட்டாக இருக்குன்னு கேட்டால் பாதி பேருக்கு தெரியாது, அதை பற்றி எதாவது படிச்சிருந்தால் மட்டும்தான் தெரியும், மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கு வேணால் தெரிஞ்சிருக்கும்.
ஜென்ரலா, ஏன்னா அதை பத்தி அவங்க படிக்கிறாங்க தெரியும், ஜென்ரலா நம்ம நீங்க கேளுங்க தெரியாது. ஆனா யூனிவர்சல் ஃபேக்ட் பிளட் ரெட் கலர்ல இருக்குன்னு தெரியும், ஏன்னா அடிபட்டு வெளியில வரும்போது நம்ம பாக்குறோம். ஆனா அது ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு தெரியும் போது அப்ப நீங்க ஏதோ ஒன்று படிச்சு கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நியூ இன்சைட்ஸ், புதுசா அதுலயே வந்து ஒரு புது விஷயத்த கொண்டு வந்திருக்கீங்கன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். டு போர்ட்ரே அக்யூரேட்லி த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் இண்டிவிஜுவல் சிச்சுவேஷன் ஆர் அ குரூப். ஒருத்தரோட ஒரு ஒரு இண்டிவிஜுவலா இருக்கட்டும், இல்ல ஒரு குரூப்பா இருக்கட்டும், ஒரு சிச்சுவேஷனா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், அதை வந்து எக்ஸாக்டா சொல்லணும். இப்ப நீங்க மூணு பேர் சேர்ந்தா ஒரு குரூப், மூணு பேர் சேர்ந்து ஒரு குரூப் சொல்லிடுறேன். உங்களோட ஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் அனலைஸ் பண்றேன். ஸோ இந்த குரூப் வந்து கரெக்டா கிளாஸுக்கு வராங்களா இல்லையா அப்படின்னு நான் ஃபுல்லா, எத்தனை மணிக்கு வராங்க, எத்தனை மணிக்கு வெளியில போறாங்க, இந்த மூணு பேரோட ஃபுல் டீடைல்ஸும், என்னால இவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் என்ன, உங்களோட ஃபுல் டீடைல்ஸும் நான் அக்யூரேட்டா போர்ட்ரே பண்றேன். இல்ல அந்த மூணு பேர்லயே நான் இண்டிவிஜுவலா பிரிச்சிடறேன். ஒவ்வொருத்தரோட லேர்னிங் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேவா, ஒருத்தர் சொன்னா சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க, ஒருத்தர் சொன்னா கொஞ்சம் டைம் ஆகும், ரெண்டு ஒரு மூணு ரூபா சொன்னால் புரியும். ஒரு சிலருக்கு வந்து அவங்களுக்கு வந்து தனியாக சொன்னால் தான் புரியும். நிறைய விஷயங்கள் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ அவங்கள பற்றி டீட்டெயில்டாக இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் பண்ணுறோம் பாருங்களா. போர்ட்ரே ஒரு வரைபடம் மாதிரி காட்டுறது, அதுதான் சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. ஸோ டிட்டர்மைன் த ஃப்ரீக்வன்சி வித் விச் சம்திங் அக்கர்ஸ் ஆர் வித் விச் இஸ் அசோசியேட்டட் வித் சம்திங் எல்ஸ். ஓகேவா, ஸோ இது எதுனால ஒரு சில ஒரு ஃப்ரீக்வன்சி எதுனால இது நடக்குது அப்படின்னா, எந்த இது இப்போ மழை பெஞ்சா ஃப்ளட்டு வருது, மழை பெஞ்சா ஃப்ளட்டு வருது. ஸோ அந்த மழை, அப்போ அந்த ஃப்ரீக்வன்சி மழை பெஞ்சா மட்டும்தான் ஃப்ளட்டு வருது, இப்போ வெயில் காலத்தில் ஃப்ளட்டு வரல. ஸோ மழையோட ஃப்ரீக்வன்சினால ஃப்ளட்டு நிறையா வருது அப்படிங்கிறத, அது எந்த இது சும்மா ஒரு ஜென்ரல் எக்ஸாம்பிள் தான். ஆனால் ஒரு சில ஃப்ரீக்வன்சி நம்ம பார்த்தா தான் தெரியும் எதுனால இவங்க பசங்க ஃபெயில் ஆகிறாங்க. கிளாஸ் எடுக்கிறதுனால ஃபெயில் ஆகிறாங்களா, இல்லை கிளாஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு புரியாததுனால ஃபெயில் ஆகிறாங்களா, இல்லை கிளாஸ் எடுத்து அவங்க வேணுட்டே படிக்காமல் ஃபெயில் ஆகிறாங்களா, எந்த ஃப்ரீக்வன்சினால என்ன நடக்குதுன்னு டயக்னோஸ் பண்ணுறீங்க. ஓ இதுக்கு இதுதான் ப்ராப்ளம், இதனால தான் பசங்க படிக்கிறது இல்லை. ஓகேவா, நம்ம ஒரு தப்பான நம்ம தப்பாக நினச்சிட்டு இருப்போம், ஆனால் நான் உண்மையான விஷயம் வேறையாக இருக்கும். அதை டயக்னோஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். நம்ம சும்மா சொல்லுவோம் பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, நான் கிளாஸ் நல்லா எடுக்கிறேன் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், எதனால படிக்க மாட்டேங்கிறாங்க, அந்த பையன் படிக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஏன் படிக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், படிக்கிறதுக்கு டைம் இருக்காது, இல்லை வேற ஒரு வேலை அவன் வேலைக்கு எங்கேயா போயிட்டு இருப்பான், டயர்ட் ஆயிடுவான், படிக்க டைம் இல்லை. ஸோ அந்த ஒரு ஆக்சுவல் ரீசன் நம்ம தெரியாமல் நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. அந்த ஆக்சுவல் ரீசன் கண்டுபிடிக்கிறீங்களா பாருங்களா, அதுக்கு பேர் தான் டயக்னோசிஸ் சொல்லுவாங்க. நீ டாக்டர் கிட்ட இந்த டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஃபீவர் வருது, உங்களுக்கு ஃபீவர் வருது உடம்பு சரியில்லைனா ஃபீவர் நிறைய காரணத்துக்கு வரும். ஓகேவா, நிறைய காரணத்துக்கு ஃபீவர் வரும், ஃபீவர் வந்து ஒரு காமன் சிம்டம். ஃபீவர் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா ஃபீவருமே கொரோனா வைரஸ் கிடையாதுல்ல, எல்லா ஃபீவருமே உங்களுக்கு இது டெட்லி கேன்சர் எதுவுமே கிடையாதுல்ல, டிபி கிடையாதுல்ல, எதுக்கு இது அவங்க டயக்னோஸ் பண்ணுவாங்க இந்த ஃபீவர் இதனால தான் வந்திருக்கு, இதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்ல, ஒரு வாரத்தில் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே காமன் சிஸ்டம் பார்த்து காமன் சிம்டம் பார்த்தீங்கன்னா ஒரு காஃப் இருக்கும், கோல்டு இருக்கும், ஃபீவர் இருக்கும். அதுக்காக எல்லாமே அது பெரிய டிசீஸ் சொல்ல முடியாது. நீங்கள் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிங்க எதுக்காக இந்த ஃபீவர் வந்திருக்கு, என்ன பண்ணி மழையில் நனைஞ்சா கூட தான் ஃபீவர் வரும், கொஞ்சம் ரொம்ப நாள் நனைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபீவர் வாய்ப்பு இருக்குது அது பாடி டெம்பரேச்சரை பொறுத்து. அதனால அது எதனால வருதுங்கிறத பார்க்கணும். அது டயக்னோசிஸ் பண்ணுறது தான் ரிசர்ச், ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிறோம். இதனால தான் இதை வச்சுட்டு நீங்கள் ஃபீவர் வந்தாலே இப்போ இதான் பெரிய பிரச்சனை பயப்படக்கூடாது, இதனால தான் வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைச்சிடும். அதே தான் ரிசர்ச்சும் ஒரு கிளியர் பிக்சர் கொண்டு வரும். ஹைபோதிசிஸ் டெஸ்ட் பண்ணுறது, டு டெஸ்ட் அண்ட் ஹைபோதிசிஸ் ஆஃப் கேஷுவல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேரியபிள்ஸ். ஸோ ஹைபோதிசிஸ்னா என்ன, நான் ஜென்ரலாக சொல்லிடுறேன் பட் டீட்டெயிலாக அதை பற்றி பார்ப்போம். ஹைபோதிசிஸ்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு அசம்ஷன், ஒரு அசம்ஷன் கெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இப்போ நான் சொல்கிறேன், நான் உங்களை நெட்டு கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த கிளாஸ் எடுக்கிறேன், இதெல்லாம் கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் கன்ஃபார்மாக நான் ஒரு அசம்ஷன் வைக்கிறேன், நீங்கள் எல்லாருமே நெட் எக்ஸாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணுறாங்க, நான் கிளாஸ் நல்லா எடுத்திருக்கேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது பாஸ் பண்ணுறாங்க, நான் அசம்ஷன் என்னோட ஹைபோதிசிஸ் அதுதான், என் ஹைபோதிசிஸ் இந்த கிளாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பசங்க பரவாயில்ல பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் ஒரு ஹைபோதிசிஸ் நான் ஒரு கெஸ் பண்ணுறேன். பட் அது உண்மையாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் எழுதுனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ரிசல்ட், உண்மையாக வந்தால் தான் தெரியும். ஆனால் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே நான் கெஸ் பண்ணுறேன் இது நடக்கும், நான் இவ்வளோ படிச்சிருக்காங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணுவாங்க, நான் கெஸ் தான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் அது உண்மையாக இருக்கும். உண்மையாக நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா ஹைபோதிசிஸ் ப்ரூவ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம், பாஸ் ஆகலைன்னா என்னோட ஹைபோதிசிஸ் ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ வேரியபிள்ஸ்னா என்னங்கிறத நம்ம பார்ப்போம் போக போக. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோட்டிவேஷன், மோட்டிவேஷன் இன் ரிசர்ச். மோட்டிவேஷனை ரிசர்ச் எதுக்காக பண்ணுறோம், ரிசர்ச் எதுக்காக பண்ணுறோங்கிறத யோசிக்கணும். ஆக்சுவலி எதுக்கு, வாட் மேக்ஸ் பீப்புள் டு அண்டர்டேக் ரிசர்ச், எதுக்காக மக்கள் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிஹெச்டி படித்தா ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும், பந்தாக்காக பண்ணுவாங்க, இருக்குது தப்பு இல்லை, அது அவங்களோட இது.
ஸோ டிசைட் டு கெட் அ ரிசர்ச் டிகிரி அலாங் வித் கான்சிக்வன்ஷியல் பெனிஃபிட்ஸ். இன்னொன்று பிஹெச்டி படித்தா எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ஜாப்ல இருப்பார் பிஹெச்டி படித்தா எனக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இல்லை ப்ரொமோஷன் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் இருக்கும். இன்னொன்று உண்மையிலேயே ரிசர்ச் வந்து சால்வ் பண்ணாத ப்ராப்ளம்ஸ்க்கு நான் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறேன் ரிசர்ச் மூலயமா, அந்த மாதிரி கியூரியாசிட்டில பண்ணுவாங்க. ஓகேவா? அப்புறம் இன்டெலெக்சுவல் ஜாய், ஒருத்தருக்கு வந்து அறிவு படிக்கிறது, அறிவு இது தேடுறது, புது விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து இன்டெலெக்சுவல் ஜாயின் சொல்லுவாங்க, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அவங்களுக்கு, அவங்க அதுக்காக ரிசர்ச் பண்ணுவாங்க. புதுசு புதுசாக படிக்கிறது அவங்க புதுசாக கற்றுக்கிறது பிடிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸோ அதுக்காக பண்ணுவாங்க. ஸோ சர்வீஸ் சொசைட்டிக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் பண்ணுவாங்க. அல்டிமேட்டாக ரிசர்ச் எதுக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த சொல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறோம். இப்போ கொரோனாக்கு வேக்சின் கண்டுபிடிக்கிறது ரிசர்ச் நடந்துட்டுருக்கு லேப்லலாம், எது டெஸ்ட் பண்ணால் எந்த இது எந்த காம்போசிஷன் கரெக்டாக பண்ணால் வேக்சின் இந்த வைரஸ் அழிக்க முடியும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அதை வந்து பெட்டர் பீப்புளுக்கு அப்ளை பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, அப்போ போகுது அப்படின்னாக்கா அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சர்வீஸ்க்கு சொசைட்டிக்கு ஒரு சர்வீஸ் பண்ண மாதிரி தான் அந்த ரிசர்ச்சஸ். ஸோ ரெஸ்பெக்டபிலிட்டி, ஸோ ரிசர்ச் பண்ணால் ஓகே பெரிய லெவலில் பண்ணுறாரு, பிஹெச்டிலாம் படிச்சிருக்காரு, ஒரு ரெஸ்பெக்ட் வரும், அந்தஸ்து வரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் ரிசர்ச் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் ரிசர்ச் பண்ணும்போது என்னோட இது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இதில் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ எம்எல்ஏஎஸ் படிக்கிறீங்க, மேலே ரிசர்ச் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், ரிசர்ச்சுங்கிறது பொறுமையாக டைம் எடுத்து பண்ண வேண்டிய விஷயம், அவசரமாக முடிக்க முடியாது. முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ப்ராப்ளம் எடுத்து இன் டீட்டெயில் அனலைஸ் பண்ணுவீங்க, நிறையா படிப்பீங்க, நிறையா படிக்கணும், நல்ல பொறுமை வேணும். பாதி நேரத்தில் நீங்கள் அனுப்புகிற பேப்பர் ஜர்னலில் ரிஜெக்ட் ஆகும், ஃபஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் ஒத்து போகாது கைடோட, நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு மைண்ட் செட் பேசிக்காக பண்ணணும். ஓகே ரிசர்ச்னா இப்படி தான் இருக்கும், நம்ம இதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு ஒரு தெளிவாக ஒரு கிளியர் கிளாரிட்டி வந்ததுக்கப்புறம் போவாங்க. ஏனோ தானோ அவசரப்பட்டு போகாதீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லா இதுலேயுமே ஹேர்டில்ஸ் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். பட் ஆனால் என்ன மாதிரி கஷ்டம் வரும்னு தெரிஞ்சால் நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. ஸோ ரிசர்ச்சில் வந்து பொறுமை வேணும், கண்டிப்பாக பொறுமை வேணும். ஒரு ஒரு விஷயத்தை 4-5 தடவை மலையாத படிக்கணும் புரியறதுக்கு, ஒரு ஆர்டிக்கல் 5-6 தடவை படிக்கணும், அதே தான் என்னடா பண்ணதே பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி தோணும், 3-4 மாதத்துக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இருக்காத மாதிரி தெரியும், அப்படி தான் இருக்கும். பட் ஸ்லோ ஸ்டெடி ப்ராக்ரஸ் தான் ரிசர்ச். ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்ஸ் அ கேர்ஃபுல் இன்வெஸ்டிகேஷன். ஸோ பிஹெச்டி பண்ணுற ஐடியா இருந்துச்சு அப்படின்னாக்கா இதெல்லாம் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க, பண்ணுறது தப்பு கிடையாது, பட் இதெல்லாம் தான் இப்படி தான் இருக்குங்கிறது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருக்கலாம். இப்போ ஊட்டி இல்லை சிம்லா போகும்போது என்ன ஆகும், அங்கே கிளைமேட் சில்லுன்னு இருக்கும், நம்ம ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போகிறோம்ல, நம்ம கிளைமேட்டை மாற்ற முடியாது, ஆனால் ரிசர்ச் கேரக்டரை மாற்ற முடியாது, ஆனால் நம்ம ப்ரிப்பேர்டாக போகலாம். அதை தான் இங்கே சொல்ல வரணும். ஓகேங்களா? ஒரு ரிசர்ச்சுங்கிறது, ஒரு பிஹெச்டிங்கிறது, ஒரு ரிசர்ச் ஜேர்னிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னி, ஸ்டூடெண்ட் மாதிரிலாம் இருக்காது, யாரும் உட்காந்து உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. இதை தான் பார்த்துக்கிட்டு இதை தான் நீ ரெடி பண்ணுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தான் படிக்கணும், படித்து படித்து நீங்கள் தான் இன்சைட்ஸ் கெயின் பண்ணும், கைடு கிட்ட வந்து கேட்க தான் முடியும். ஓகேவா? ஸ்கூல் மாதிரி ஸ்பூன் ஃபீடிங்லாம் இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தயாராக ஆக்கிக்கோங்க முதல்ல. அதுதான் என்னோட அட்வைஸ் இன் மோட்டிவேஷன் இன் டூயிங் ரிசர்ச். ஓகேங்களா? கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேயபிலிட்டி, ரிலேயபிள் அப்படின்னாக்கா ஒரு விஷயத்தை எப்போ ரிலேயபிள்னு நம்ம சொல்லுவோம், அப்போ அவன் சொல்கிறது நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்கிறது அவன் சொல்கிற விஷயம் எல்லாம் கரெக்டாக இருக்குப்பா, நான் சொல்கிற மாதிரி தான் நடக்குது, கரெக்டாக சொல்கிறான், அவன் ஒன்றும் தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஃபேக் நியூஸ் எல்லாம் வரமாட்டேங்குது. இப்போ இப்போ இருக்கிற நம்ம டெக்னாலஜிக்கல் எதாவது நிறைய ஃபேக் நியூஸஸ் பார்ப்போம், எது ஒரிஜினல் எது எதுவும் தெரியாது. ஆனால் நம்ம ஒரு சில வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா, உண்மையான விஷயத்த மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மையான விஷயத்த சொல்கிறவங்களுக்கு நம்ம ரிலேயபிள் சொல்லுவோம். அதே ரிலேயபிள் அவங்கள கண்டிப்பாக நம்பலாம், அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் 90% அவங்களோட டேட்டா கரெக்டாக தான் இருக்குது, அவங்க சும்மா ஃபேக்கெல்லாம் சப்மிட் பண்ணுறதில்ல, அப்ரூவ் பண்ணி கரெக்டாக இருக்கா. அந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது ரிலேயபிளாக இருக்கணும், வேலிடிட்டி இருக்கணும். வேலிடிட்டினா என்ன சொல்லுவாங்க ஜென்ரலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு டெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, ஒரு டெஸ்ட் ஜென்ரலாக ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த டெஸ்ட்டு வந்து அதே டெஸ்ட்டை ஒரு 2-3 மாதம் கழிச்சு வைக்கும் போதும் ரிசல்ட் பெருசாக மாறக்கூடாது, ரிசல்ட் மாறக்கூடாது, மாறுச்சுன்னா வேலிட் இல்லை. இப்போ மெடிசனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேக்சின் பண்ணுறாங்க, எலி மேலே ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அந்த எலிக்கு ஒன்றும் ஆகலை, அந்த எலிக்கு ஒன்றும் ஆகலை. அதே மாதிரி திருப்பி ஒரு மைஸ் மேலே பண்ணுறாங்க, திருப்பி அதே வேக்சினை ஒரு 3 மாதம் கழிச்சு அதே எலிக்கு பண்ணும்போது அந்த எலிக்கு எதோ ஆச்சுன்னா அது வேலிட் இல்லை, அது சேஞ்ச் ஆகுது. வேலிட்னா ஒரே சிமிலர் ரிசல்ட்ஸ் தரணும், எலிக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா அது வேலிட் இல்லைன்னு அர்த்தம். ஸோ வேலிடிட்டி ரிசர்ச்சில் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த மாதிரி தான் நீங்கள் குவஷன்ஸை டெஸ்ட் வைக்கணும், மெஷர்மெண்ட் டெஸ்ட் அப்படி தான் பண்ணணும். ஓகேவா? ஒரே டெஸ்ட்டை ஒரு டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில், டிஃப்ரெண்ட் பீரியட்ஸில் நீங்கள் இது அட்மினிஸ்டர் பண்ணும்போது சேம் கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரணும், அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வேலிட்னு சொல்லுவாங்க. ரிலேயபிள்ங்கிறது நம்பகத்தன்மை, ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூரசி, இந்த அக்யூரசியும் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும், அக்யூரேட்டாக டீட்டெயிலாக ப்ரெசென்ட் பண்ணணும்.
ஓகேவா? ஸோ ஆஞ்சலின் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்ததுனால அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதான் அக்யூரேட் ரிசல்ட்டு. மற்றவங்களை கம்பேர் பண்ணல, இல்லை என்ன கம்பேர் பண்ணல, மற்றவங்களை கம்பேர் பண்ணல, இதை ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், இதை யாரும் நீங்கள் பர்சனலாக எடுத்துக்க வேண்டாம். ஏன் அக்யூரேட்டாக சொல்கிறேன்னா, அவங்க இங்கிலீஷ் லிட்டர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சதுனால அவங்களுக்கு பேசிக் ஒகாபுலர்னா என்னென்னு தெரியும், ஃபனடிக்ஸ்னா என்னென்னு தெரியும், செமான்டிக்ஸ்னா என்னென்னு தெரியும். நான் இங்கிலீஷ் படிக்காதனால எனக்கு அது தெரியலை, ஆனால் ஆனால் கற்றுக்க முடியும். பட் அந்த கான்செப்ட் என்னென்னா, அதான் அக்யூரேட்டாக நான் சொல்கிறேன், எதுனால அவங்களுக்கு தெரியுதுன்னா அவங்க அது படிச்சிருக்காங்க 3 வருஷம், அதனால் அவங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. சிம்பிள், அதான் அக்யூரேட்டாக சொல்கிறது. கிரெடிபிலிட்டி, கிரெடிபிளாக இருக்கணும், ஓகேவா? ஸோ இட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறாங்களோ அது, அதில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். சும்மா ஏனோ தானோ ஒரு ஃபேக்டை சொல்ல முடியாது, சப்போர்ட் பண்ண முடியணும் ஒரு ஃபேக்டை. நீங்கள் ஒரு ஃபேக்ட் சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறேன் ஏன் அவங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க ஃபேக்ட் கண்டிப்பாக அவங்க பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க, ஒருத்தர் சொல்கிறாங்க அல்ல அவங்களாம் அதெல்லாம் படிக்கல அப்படின்றாங்க, ஆனால் வந்து அவங்க டிகிரி நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன், இல்லை இந்த நியூஸில் அவங்க படிச்சிருக்கிறாங்க உண்மை தான், அதனால தான் அவங்க இருக்காங்க அப்படின்னு நான் கிரெடிபிலிட்டி நம்ம ஒரு நம்பிக்கையான சோர்ஸோடு காட்டுறேன். அப்போ என்ன ஆகும், அப்போ தான் நீங்கள் சொல்கிறது ப்ரூஃப் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் சொன்னது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இஷ்டத்துக்கு ஏனோ தானோ எதுவும் சொல்ல முடியாது. ரிசர்ச்சில் இருக்க எல்லாமே ப்ரூவன் ஃபேக்ட்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க, இது ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க, இந்த காரணத்தினால தான் இது, ஓகேவா? அது கிரெடிபிலிட்டி வேணும். இப்போ சும்மா வந்து கேசஸ் இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு கரெக்டாக சப்போர்ட்டிங் ஸ்டேட்மெண்ட் வேணும், டாக்டர்ஸ் யாராவது வந்து லிஸ்ட் கொடுத்துருக்கணும், சும்மா இஷ்டத்துக்கு நீங்கள் ஒரு நம்பர் போட முடியாது, அதுக்கு தான் கிரெடிபிலிட்டி சப்போர்ட்டிங் ஃபேக்ட்ஸ் வேணும். ஜென்ரலைசபிலிட்டி, ஜென்ரல் எல்லாத்துக்குமே அப்ளிகபிள் பண்ணணும், ஜென்ரலைஸ் பண்ண முடியணும் ஒரு இது ப்ராப்ளம். ஒரு லைப்ரரிக்கு நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்க மற்ற லைப்ரரிஸுக்குமே உங்கள் சொல்யூஷன். இப்போ உங்கள் லைப்ரரியில் வந்து இன்ஃபர்மேஷன் சீக்கிங் பிஹேவியரை, யூசர்ஸோட இன்ஃபர்மேஷன் சீக்கிங் பிஹேவியரை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, இல்லை உங்கள் லைப்ரரியில் பற்றி ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுறீங்கனாக்கா, அந்த மாதிரி சிம்லராக இருக்க லைப்ரரிக்கும் அந்த உங்களோட ஃபைண்டிங்ஸ் அப்ளிகபிளாக இருக்கணும், ஜென்ரலைஸ் பண்ண முடியும் மற்றவங்களுக்கும். உனக்கு ஒரு இடத்துல பண்ணுறத இன்னொரு இடத்துக்கும் கொண்டு போக முடியுங்கிறதா ஜென்ரலைசபிலிட்டி. எம்பிரிக்கலில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எந்த ஒரு மெத்தடாக இருக்கட்டும், அதை வந்து சயின் ஒரு அப்சர்வேஷன் மூலியமாகவோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலியமாகவோ எம்பிரிக்கல்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஃப்ளவர் பாட் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஃப்ளவர் பாட் எடுத்துக்கிறீங்க, ஒரு ரெண்டு ஃப்ளவர் பாட் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஃப்ளவர் பாட்டை வந்து சன்லைட்டில் வச்சுருக்கிறீங்க, இன்னொரு ஃப்ளவர் பாட்டை வந்து வீட்டுக்குள்ளே வைக்கிறீங்க, ஆனால் ரெண்டுத்துக்குமே டெய்லி தண்ணி ஊற்றுறீங்க, இது பண்ணுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, ஒரு பிளான்ட் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கிறீங்க, ஓகேவா? ஆனால் ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணுறீங்க, வேறு 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 ட்ரீட்மெண்ட்டு தரீங்க, ஓகேவா? வேறு வேறு ட்ரீட்மெண்ட் தரீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்க. ஒன்றுத்துக்கு வந்து வெளில வச்சு பார்ப்போம், ஒன்றுத்துக்கு வந்து உள்ள வீட்டுக்குள்ளே வைப்போம், சன்லைட்டில் வைப்போம், ஒன்று வீட்டுக்குள்ளே வைப்போம். ஒரு ஒரு மாதத்துக்கு அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அதோட பிஹேவியரை. ஸோ வெளியில் வைக்கிற சன்லைட்டில் வைக்கிற ரெண்டுத்துக்குமே தண்ணி ஊற்றுறீங்க, ரெகுலராக தண்ணி ஊற்றிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ வெளியில் வைக்கிற ஃப்ளவர் பாட் என்ன ஆகுது, நல்லா வளருது, உள்ள வீட்டில் இருக்கிற ஃப்ளவர் பாட் என்ன ஆகுது, வாடி போயிடுது, அந்த செடி வாடி போயிடுது. ஸோ இதுதான் அவங்க அப்சர்வேஷனில் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணுற ரிசர்ச்சுக்கு பேர் எம்பிரிக்கல் ரிசர்ச்ன்றாங்க. ஸோ ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக் கண்டிப்பாக எம்பிரிக்கல் மெத்தடில் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கணும், ஒரு அப்சர்வ் பண்ணியிருக்கணும். நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண டேட்டாவாக இது என்னத்தை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்களோ அதை அப்சர்வ் பண்ணியிருக்கணும், அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நீங்கள் டேட்டா கொண்டு வர முடியும். இதுதான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எம்பிரிக்கல் மெத்தடை புரிஞ்சிக்கிறதுக்கு, ஓகேவா? ஏன்னா நீங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து என்ன பண்ணுறீங்க, ரெண்டுமே சேம் ஃப்ளவர் பாட் தான், ஆனால் வேறு வேறு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க இந்த இடத்துல. ஒன்று வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறீங்க, இப்படி வச்சா என்ன ஆகுதுன்னு பண்ணி பார்ப்போம், ஒரு மாதத்தில் அப்சர்வ் பண்ணுவோன்னா அது வாடி போயிடுது, ஒன்று நல்லா வளருது. அதை வச்சு நீங்கள் என்ன சொல்ல முடியும், சன்லைட் நல்லா இருந்துச்சுன்னா செடி நல்லா வளரும், இதுதான் அதுலேருந்து நான் கண்டுபிடிச்ச கன்க்ளூஷன். இப்படி தான் ரிசர்ச் பண்ணுவாங்க. சிஸ்டமேட்டிக் அப்ரோச் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், ஸ்டெப் ஏ முடிச்சு தான் ஸ்டெப் பி போவோம், ஸ்டெப் பி முடிச்சு தான் ஸ்டெப் சி போவோம், லைக் தட். தட் இஸ் சிஸ்டமேட்டிக் கண்ட்ரோல்டு. இப்போ நான் சொன்னதே ஒரு கண்ட்ரோல்டு அப்ரோச் தான் எம்பிரிக்கலில், ஓகேவா? நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணுறீங்க வேரியபிளில். ஸோ இத்தனை பேர் தான் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னா இத்தனை பேர் தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வேர்ல்டு பூரா இந்தியா பூரா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரையும் அனலைஸ் பண்ண முடியும்? நான் வந்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸு அதுவும் பாரதியார் யூனிவர்சிட்டியை மட்டும் தான் நான் அனலைஸ் பண்ணுறேன், அதை தான் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன். என்னத்தை பண்ணுறீங்களோ அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு தெரியணும், எதுக்கு பண்ணுறோம் தெரியணும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் ரிசர்ச் எப்படி கொண்டு போக முடியுங்கிறது புரியணும், புரியும். ஸோ இது வந்து நான் சொன்னது இவ்வளோ நேரம் நான் சொன்னது ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ ப்ரெசன்ட் டேக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் மாறும், கொஞ்சம் பெருசாக மாறாது, பட் என்னங்கிறத மேலோட்டமாக சொல்லிடுறேன். ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் ரிசர்ச், அது வந்து யூனிவர்சலாக அடாப்ட் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி, இன்டலெக்சுவல் ஆக்டிவிட்டி ஸ்லோவாக போவோம், பொறுமையாக போவோம், ஓகேவா? போரிங்காக தான் இருக்கும், டீடியஸாக தான் இருக்கும், பட் ஆனால் அது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் நாலேஜ் கெயின் பண்ணுறோம். ஒரே நாள் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாது, இவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்லோவாக நாலேஜ் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக ஒரு அல்டிமேட் எய்ம் என்ன, ஏதாவது ஒரு புது நாலேஜ் கண்டுபிடிப்பீங்க, க்ரோத் இருக்கும், இருக்கிற நாலேஜுக்கு கொஞ்சம் க்ரோத் வரும், டெவலப் ஆகும், அதுதான் அதோட அல்டிமேட் எய்ம், ஓகேவா? ஆனால் எப்போ வருங்கிறத நம்ம சொல்ல முடியாது, ஒரு ஒரு ப்ராசஸாக முடிச்சு கடைசியில் தான் வரும் அது.
மல்டிடிசிப்ளினரி, தட் இஸ் ட்ரூ ஆக்சுவலி. மல்டிடிசிப்ளினரி நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். மல்டிடிசிப்ளினரினா என்ன, இன்டர்டிசிப்ளினரினா என்ன, டிரான்ஸ்டிசிப்ளினரினா என்னன்னு சிம்பிளாக சொல்கிறேன். மல்டிடிசிப்ளினரினா இப்போ மோர் தென் ஒன் டிசிப்ளின், மோர் தென் ஒன் டிசிப்ளின். சிம்பிளாக சொல்கிறேன், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் லைப்ரரிஸ் அப்படின்னு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் லைப்ரரிஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் ஒரு டிசிப்ளின், லைப்ரரி ஒரு டிசிப்ளின். ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம கம்பைன் பண்ணி ஒரு ஸ்டடி பண்ணுறோம், அதான் மல்டி டிசிப்ளினரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, மோர் தென் டூ டிசிப்ளின்ஸ்னு சொல்லுவோம். நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதில் என்னன்னா, ரிசர்ச் வந்து இப்போ வந்து சிங்கிள் டிசிப்ளினில் யாரும் பண்ணுறது கிடையாது, எதிர் இட் இஸ் இன்டர் டிசிப்ளினரி ஆர் மல்டி டிசிப்ளினரி. ஸோ இதை பற்றி நான் டீடைலாக சொல்கிறேன், இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரிசர்ச் வந்து ரெண்டு மூணு ஃபீல்டை இன்டகிரேட் பண்ணும். ஓகேவா, நம்ம இப்போ நான் சொன்ன டைட்டில் அதான் எக்ஸாம்பிள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லைப்ரரி, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் லைப்ரரி, இன் லைப்ரரிஸ் அப்படின்னா கம்ப்யூட்டர் வந்து வேற ஒரு டிசிப்ளின் அது, ஆனால் லைப்ரரி சயின்ஸ் வேற ஒரு டிசிப்ளின், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஸ்டடி பண்ணுறோம். ஸோ அப்போ கம்ப்யூட்டரை பற்றியும் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ லைப்ரரிஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் கம்ப்யூட்டரோட லைப்ரரி, கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் லைப்ரரியில் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லைனா அது பாதிக்குதாங்கிறத நம்ம ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். அதுதான் மல்டி டிசிப்ளினரின்னு சொல்லுவாங்க, மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் ஆஃப் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. இன்க்ரீசிங்லி அ கார்பரேட் ஆக்டிவிட்டி, ஆப்வியஸ்லி இட் இஸ் ஸ்பெஷலைஸ்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ். கரெக்ட் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கார்பரேட் ஆக்டிவிட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா, கார்பரேட் கம்பெனிஸ் கிடையாது, எந்த ஒரு தனிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே கார்பரேட் தான். இப்போ டிஆர்டிஓ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வேலை ரிசர்ச் பண்ணுறது தான், ஸ்பேஸ் சம்மந்தமாக, டிஃபென்ஸ் சம்மந்தமாக ரிசர்ச் பண்ணுறது. இஸ்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வேலை ரிசர்ச் பண்ணுறது தான், எது சம்மந்தமாக, ஸ்பேஸ் சம்மந்தமாக, அவங்களாம் ஒரு தனி கார்பரேட் பாடிஸ். அந்த மாதிரி இப்போ ரிசர்ச் எல்லாமே யார் ஃபண்ட் பண்ணுறா, நமக்கு வந்து ப்ரொஃபஸர்ஸ்க்குலாம் யூஜிசி ஃபண்ட் பண்ணுது, இவங்க யூஜிசி ஃபண்ட் பண்ணுது, அப்புறம் ஐசிஎஸ்எஸ்ஆர் சோஷியல் சயின்ஸுக்கு ஐசிஎஸ்எஸ்ஆர் ஃபண்ட் பண்ணுது, இந்தியன் கவுன்சில் ஆஃப் சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச், அவங்க தான் அந்த பாடிஸ் தான் காசு கொடுக்குறாங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுங்கள் ரிசர்ச் பண்ணுங்கன்னு. ஓகேவா, அதுக்கப்புறம் சயின்ஸை பொறுத்தவரைக்கும் டிஎஸ்டி பண்ணுது, சிஎஸ்ஐஆர் பண்ணுது. ஓகேவா, இந்த மாதிரி இந்த பாடிஸ் எல்லாம் தான் ரிசர்ச்சுக்கு காசு வந்து ஃபண்டிங், இவங்கெல்லாம் தான் ஃபண்டிங் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, ரிசர்ச் பண்ணுறதுக்கு காசு கொடுப்பாங்க. நீங்கள் நல்ல ப்ரொப்போசல் அனுப்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரொப்போசல் இவங்களுக்கு அனுப்பிச்சோன்னு சொன்னாக்கா, அவங்க வந்து அந்த ப்ரொப்போசல் பிடிச்சிருந்தது உண்மையிலே இந்த ரிசர்ச் வந்து நம்ம இந்தியாவுக்கோ இல்லை இந்த சொசைட்டிக்கோ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு அவங்க நினச்சாங்க அப்படின்னாக்கா, அந்த ரிசர்ச் பண்ணுறதுக்கு காசு கொடுப்பாங்க. அதை வச்சுக்கிட்டு நீங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், ஒரு ஊருக்கு போய் டேட்டா கலெக்ட் பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம், ரிசர்ச் ப்ராப்ளம் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா தனிப்பட்ட ஒரு ஆளாக தனியாக எல்லா ரிசர்ச்சும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நல்ல ரிசர்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃபண்டிங் தேவை, நிறைய பேர் மீட் பண்ணணும், இன்டர்வியூ கலெக்ட் பண்ணணும், டேட்டா கலெக்ட் பண்ணணும்ல. ஸோ அந்த இல்லாமல் அந்த ஸ்பான்சர் பண்ணுற பாடிஸுக்கு பேர் கார்பரேட் பாடிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால ரிசர்ச்சை வந்து ஒரு கார்பரேட் ஆக்டிவிட்டின்னே சொல்லலாம். அப்போ மாடர்ன் ரிசர்ச் இஸ் ஹைலி ப்ரொஃபஷனல், ஆப்வியஸ்லி அது ப்ரொஃபஷனலாக தான் இருக்கணும் கண்டிப்பாக. என்ன ஏனா தானே யார் நினச்சாலும் பண்ண முடியாது, ஒரு கொஞ்சம் சஃபிஷியன்ட் எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் வேணும் அதுக்கு பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஒரு நல்ல ஆட்டிடியூட் இருக்கணும், எத்திக்ஸ் ஃபாலோ பண்ண தெரியணும், நான் பண்ணுறேன்றேன் ஏன்னா யாரோட நான் வந்தெல்லாம் பண்ண முடியாது, அதை பற்றி கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும். ரிசர்ச்சில் இப்படி தான் இப்போ போகணும், இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் தான் போகணும், நான் எடுத்தோன்னா கடைசி ஸ்டெப் முதல்ல நான் எடுத்தோன்னே நான் கன்க்ளூஷன் எழுதிட்டு அப்புறம் டேட்டா அப்சாக்ட் எழுதுறேன்னா தயா வராது, இந்த டேட்டாவே இல்லாமல் எங்கேயா கன்க்ளூஷன் எழுதுவீங்க. அதனால் ஒரு ப்ரொஃபஷனலாக தெரியும் எப்படி போகணுங்கிறது, உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச் இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன வேணும் அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஒரு ரிசர்ச்னா இப்படி தான் பண்ணணும், இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப், இதுதான் செகண்ட் ஸ்டெப் தெரியணும். யூனிவர்சிட்டி ரிசர்ச், யூனிவர்சிட்டியில் பண்ணுறது ரிசர்ச் தான். யூனிவர்சிட்டியோட இன் ஜென்ரல் ஒரு யூனிவர்சிட்டியோட எய்ம் பார்த்தீங்கன்னா டீச்சிங் லேர்னிங் ரிசர்ச் தான், மூணு தான், டீச்சிங் ரிசர்ச் தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ யூனிவர்சிட்டிஸ் வந்து கண்டிப்பாக முன்னாடி யூனிவர்சிட்டிஸ் டீச்சிங்கில் தான் இருந்தது, ஃபண்டமெண்டல் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, பேசிக் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க, நிறைய அதை நான் சொன்ன மாதிரி இவங்களுக்குலாம் எழுதுறாங்க, டிஎஸ்டி இவங்க ஐசிஎஸ்எஸ்ஆர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் டிஎஸ்டி சிஎஸ்ஐஆர் இன்னும் ஃபாரின்க்குலாம் கூட எழுதுறாங்க, நிறைய ஃபாரின் ஃபண்டிங் ஏஜென்சிஸ்க்குலாம் கூட எழுதி யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணுறாங்க. இன்னும் ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸோட சேர்ந்து பண்ணுறாங்க, வேறு யூனிவர்சிட்டியோட கம்பைன் பண்ணுறாங்க, ஃபாரின் யூனிவர்சிட்டியோட கம்பைன் பண்ணி இப்போ யூனிவர்சிட்டியும் நல்லா ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் இதெல்லாம் தான் மாடர்ன் கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க, மாடர்ன் ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ். சாரி, டிசிமினேஷன் அண்ட் பப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி. டிசிமினேஷன் அப்படின்னா என்னன்னா, இதை நிறையா கேட்டிருப்பீங்க இந்த வேர்டை, டிசிமினேஷன் இஸ் இன்ஃபர்மேஷன் டிசிமினேஷன் சொல்லுவோம் ஜென்ரலாக. டிசிமினேஷன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகேவா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. பப்ளிகேஷன் ஆக்டிவிட்டி, ரிசர்ச் பண்ணால் அதை கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல பப்ளிஷ் பண்ணணும். கரெக்டாக, இப்போ நீங்கள் எம்எல்ஏ ஃபைனல் இயரில் என்ன பண்ணுவீங்க, ப்ராஜெக்ட் என்ன பண்ணுவீங்க, ஒரு டிசர்டேஷன் மாதிரி ஒரு நோட் புக் ஒரு புக்கு மாதிரி எழுதுவீங்க, அதான் பப்ளிஷ் பண்ணுறது டிசர்டேஷன். ஓகேவா, இப்போ நார்மலாக ஆர்டிகல்ஸாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஒரு ஜேர்னலுக்கு அனுப்புவாங்க, இல்லை ஒரு இதுவாக இருந்தால் ஒரு புக் சாப்டராக இருந்தால் ஒரு புக்குக்கு அனுப்புவாங்க, ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு எழுதுறீங்கன்னா ஒரு கான்ஃபரன்ஸ் பேப்பருக்கு அனுப்புவீங்க, அதெல்லாம் தான் பப்ளிகேஷன். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு வெளியில் தெரியணும்ல, ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்க ஆனால் இவங்க இது பண்ணியிருக்காங்கிறது வெளியில் எப்படி தெரியும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் சேனலில் பப்ளிஷ் பண்ணணும். இஷ்டத்துக்கு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வெப்சைட்லலாம் போட்டுவிட முடியாது, அதுக்கு ஒரு கம்யூனி மீடியா இருக்குது, அந்த மூலியமாக தான் போடணும். ஓகேங்களா,
அந்த அந்த சேனல் நீங்கள் இப்போ ரிசர்ச் ஆர்டிக்கல் அனுப்புறீங்க அப்படின்னாக்கா அந்த எந்த எந்த ஜேர்னல் ஆர்டி எந்த ஜேர்னல் உங்கள் ஆர்டிக்கல் வந்து எந்த ஜேர்னலுக்கு ஃபிட் ஆகும்னு செக் பண்ணிவிட்டு அந்த ஜேர்னல் வந்து அந்த உங்கள் ஆர்டிக்கலை ரிவ்யூ பண்ணும். பண்ணிவிட்டு ஓகே இந்த ஆர்டிக்கல் வந்து கண்டிப்பாக புதுசாக ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, புது நாலேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு, இதை கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அங்கே இருக்க எக்ஸ்பர்ட்ஸு ஜேர்னல் எடிட்டர்ஸு ரிவ்யூவர்ஸ் எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு அவங்க டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இல்லை சார் இது ரிஜெக்ட், இது வந்து ஒன்றும் பெருசாக குவாலிட்டிலாம் ஆட் பண்ணலை அப்படின்னாக்கா அங்கேயே ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதை வந்து நம்ம பப்ளிகேஷன் ப்ராசஸ் படிக்கும்போது பார்க்கலாம். ஸோ பப்ளிகேஷனுங்கிறது வெளியில் காட்டுறது, நீங்கள் பண்ண ஒர்க்கை வெளியில் காட்டுறது. சைட்டேஷன் அனாலிசிஸ், சைட்டேஷன்னா ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னாக்கா ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இப்போ இன்டர்நெட்டில் வந்து ஏகப்பட்ட ரிசோர்ஸ் இருக்குது, ஓகேவா, ஏகப்பட்ட இருக்குது, ஈஸியாக தேடினாலே கிடச்சிரும். ஒரு ஒரு டாபிக் அடிச்சிங்க அப்படின்னாக்கா கீவேர்ட் டைப் பண்ணி தேடினீங்கனாக்கா ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியில் வரும். ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா யாரோடது ஒரிஜினல்னு தெரிய மாட்டேங்குது. நான் ஒரு அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் எல்லாரோட டாப்பிக்கும் இன்டர்நெட்டில் காட்டுது. ஸோ சைட்டேஷன் ரிசர்ச்சில் எதுக்கு முக்கியம் அப்படின்னாக்கா ஒருத்தரோட ஒர்க்கை இன்னொருத்தர்கிட்டருந்து நீங்கள் இன்னொருத்தரோட ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் தெளிவாக சொல்லணும், ஆமாம் நான் இவரோட ஒர்க்கை எடுத்திருக்கிறேன், என் ரிசர்ச்சுக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஆனால் அவரோட பேரை போட்டு அவருக்கு நான் அக்னாலேஜ்மெண்ட் தந்திருக்கிறேன். அந்த அக்னாலேஜ்மெண்ட்டை ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்டில் தருவோம், அந்த ஃபார்மேட் தான் சைட்டேஷன் சொல்லுவோம், சைட்டேஷன் அண்ட் ரெஃபரன்சஸ்ன்னு சொல்லுவோம். அதை பற்றி படிக்கும்போது நான் டீட்டெயில்டாக சைட்டேஷன்ஸ் எப்படி பண்ணணும், ரெஃபரன்ஸ்னால் என்ன, அது என்னென்ன ஃபார்மேட்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், ஓகேவா. சைட்டேஷனுங்கிறது இன்னொருத்தரோட ஒர்க்குக்கு நீங்கள் மரியாதை தர்றது, அக்னாலேஜ் பண்ணுறது, ஓகேவா. நான் என்னோட ரிசர்ச்சுக்காக இவரோட ஒர்க்கை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், இவரோட ஒர்க்கை நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன், அதுதான் சைட்டேஷன். அதை அனலைஸ் பண்ணுறத பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபண்டிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஓகேவா. ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வேணும் ஒரு ப்ராட் லெவல். நீங்கள் தமிழ்நாடு பூரா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பூரா இருக்கிற லைப்ரரி சைஸ் ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ரிசர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேருக்கு எம்எல்ஏசி முடிச்சு ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்னு ஒரு ரிசர்ச் பண்ணுறீங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. உங்கள் தனிப்பட்ட ஆளால் உங்களால் பண்ண முடியாது, ஆனால் இதே ஒரு ப்ராஜெக்டாக எழுதி ஒரு ப்ரொப்போசல் மாதிரி எழுதி கவர்மெண்ட்டுக்கோ இல்லை ஃபண்டிங் ஏஜென்சிக்கோ அனுப்பும்போது அவங்க அதை படித்து பார்த்து ஆமாம் இது பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இனி ஃபியூச்சரில் வர லைப்ரரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எப்படி ஜாப் கிடைக்கணும், ஒரு ஐடியா கிடைக்கணும், அவங்க ஃபீல் பண்ணி நல்லா இருக்குது ப்ரொப்போசல்னு நினச்சி அவங்க காசு கொடுப்பாங்க. நீங்கள் ரிசர்ச் கேரி அவுட் பண்ணுங்கள், நீங்கள் தமிழ்நாடு பூரா இருக்க லைப்ரரி சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸை போய் பார்க்கறதுக்கு இதுக்கு எல்லாம் பட்ஜெட்டு தாங்க, நாங்கள் வந்து அதுக்கு அப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பட்ஜெட் தருவீங்க, இவ்வளோ செலவாகும், ட்ராவல் செலவு இவ்வளோ ஆகும், பிரிண்ட் கொஷின் இருக்கு இவ்வளோ பிரிண்ட் ஆகும், ஸ்டேஷனரிஸ் வேறு என்னென்ன இது வேணுமோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் ஒரு பட்ஜெட் தரும்போது அவங்க உண்மையிலேயே அவங்க ப்ரொபோசல் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஃபண்டிங் ஏஜென்சி வந்து காசு தரும், அதான் ஃபண்டிங் சப்போர்ட்டட் ரிசர்ச்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபெசிலிட்டிஸ், ரிசர்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஃபெசிலிட்டிஸ் வேணும், ஓகேவா. அது சயின்டிஃபிக் ரிசர்ச்லாம் லேப் இருக்கணும், லேப் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அந்த லேபுக்கு தேவையான எக்ஸ்பெரிமெண்ட் எது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். சயின்ஸ் ரிசர்ச் கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லாமல் நீங்கள் எப்படி ரிசர்ச் பண்ணுவீங்க. இப்போ சால்ட்டை பற்றி ரிசர்ச் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அந்த சால்ட் அங்கே இல்லை அப்படின்னாக்கா அந்த சால்ட்டுக்கு வந்து கெமிக்கல்ஸ் இல்லைன்னா அவர் எப்படி பண்ண முடியும். தியரிட்டி ஒரு சில ரிசர்ச் வெறும் தியரிட்டிக்கல் ஒர்க் அவுட் ஆகாது, அதோட அதான் நான் சொன்ன எம்பிரிக்கல் அப்சர்வேஷன் பண்ணுறதுக்கு அந்த என்விரான்மெண்ட் இருக்கணும், சன்லைட்டில் வைக்கிற மாதிரியும் இடம் இருக்கணும், அதே சமயம் வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு ரூம் இருக்கணும். அது வீட்டில் வச்சு பண்ணுற ரிசர்ச் இல்லை, அப்போ லேபில் வச்சு பண்ணும்போது அதுக்கேற்ற ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், அதனால் ஒரு ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக வேணும். ஸோ இதுதான்ப்பா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடர்ன் ரிசர்ச். ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச். ஸ்கோப்னா என்ன, ஸ்கோப்னா எவ்வளோ தூரத்துக்கு ரிசர்ச் இருக்குங்கிறத பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் scope of a study explains the extent to which the research area will be explored in the study. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் லைப்ரரி, அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டேன் நான். அதை வந்து நீங்கள் இந்தியாவுக்கு கூட பண்ணலாம், தப்பு கிடையாது. ஃபுல் இந்தியாவுக்குமே நீங்கள் வந்து எம்எல்ஏஎஸ் முடிச்சு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருக்குன்னு, ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் எம்எல்ஏஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லைப்ரரி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டுறேன். ஸோ என்னோட ஸ்கோப்பை வந்து நான் தமிழ்நாடு மட்டும் நிறுத்திக்கிறேன், என்னால் அதுக்கு மேலே அலைய முடியாது ஒரு இண்டிவிஜுவலால். ஸோ எனக்கு வந்து ஃபைனான்ஷியல் டிஸ்டர்ப், என்கிட்ட ஃபண்டிங் கிடையாது, அப்புறம் என்கிட்ட என்ன சொல்ல என்னோடய டைம் நான் நிறைய வீணாக இது பண்ண முடியாது. ஸோ என் ப்ராஜெக்ட்டையும் இந்த டெட்லைன்குள்ளே சப்மிட் பண்ணி ஆகணும், நான் பாட்டுக்கு இந்தியா பூரா ரிசர்ச்சை போட்டேன்னா எப்போ முடிக்கிறது, எங்கே நான் செலவு பண்ணி எங்கே போகிறது. ஸோ என்னோடய ஸ்கோப்பை நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறேன், என்னால் என்ன முடியுமோ அந்த லெவலுக்கு தான், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் எந்த லெவலுக்கு நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறீங்க ஒரு ஸ்டடியை அதுக்கு பேர் தான் ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இங்கே நான் சொல்கிறது வந்து தமிழ்நாடு, நான் உங்கள் ஸ்கோப் வந்து தமிழ்நாடு, அதை நீங்கள் வந்து இன்னும் கூட சின்னது பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஒன்லி இன் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ரிஃபைன் பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி. அதை எழுதிட்டு கடைசியில் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா ரெக்கமெண்டேஷனில் என்னோட ஃபைனான்ஷியல் அண்ட்
மானிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ்னால என்னால் இவ்வளோ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சது. இனி ஃபியூச்சர் ரிசர்ச்சர்ஸ் இந்த மெத்தடாலஜி யூஸ் பண்ணி ஓவர் தமிழ்நாடுக்கோ இல்லை அதர் ஸ்டேட்ஸுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கோ இல்லை இந்தியா பூரா கம்பேர் பண்ணுறதுக்கோ இதை வந்து இந்த ஸ்டடி வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக இருக்கும் ஃபியூச்சர் ஸ்டடிஸ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத முக்கியமாக சொல்லணும். அதுதான் ஃபர்தர் ஸ்டடி ரெக்கமெண்டேஷன் சொல்லுவாங்க. என்னால் இவ்வளோ தான் பண்ண முடிஞ்சது, இதை வச்சு புதுசாக வர ரிசர்ச்சர்ஸ் இதை பெஞ்ச் மார்க்காக வச்சுட்டு அடுத்த ரிசர்ச் இதை இதை வச்சுட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இந்த ரிசல்ட்ஸோட கம்பேர் பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். இதுதான் ப்ராப்பர், இதுதான் ஒரு ஸ்கோப் ஆஃப் ரிசர்ச். ஓகேவா? எல்லா ஒரு ஒருத்தரால் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. எத்திக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எத்திக்ஸ்னா ஜென்ரல் என்ன அப்படின்னாக்கா நேர்மையாக இருக்கிறது. நீங்கள் நேர்மையாக இருக்கணும் எது பண்ணாலுமே. நார்மலாக இப்போ நான் அந்த 6 மணி கிளாஸ்னால் நீங்களே 5:30 வந்துடும், நான் சொல்லக்கூடாது அப்படி. அதான் அது நார்மல் எத்திக்ஸ். ஓகேவா? ஜென்ரலாகவே சொல்கிறேன், ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க, ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கும்போது உங்கள் எத்திக்ஸ் என்ன? ஒரு டீச்சர் வந்து 10 மணிக்கு கிளாஸ் சொல்கிறாருன்னா ஒரு 9:45, 9:50 நீங்கள் அவர் கேட்குறாரு, அவர் 10:30 வந்தால் கூட அவர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னா கூட நீங்கள் 9:50 கரெக்டாக நீங்கள் கிளாஸில் இருக்கிறீங்க. அவர் சொல்கிறாரு சொல்லலங்கிறது ரெண்டாவது விஷயம், அவர் ஏன் லேட்டுன்னு கேட்குறாரு ரெண்டாவது விஷயம். பட் உங்களுக்கே ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அவர் 10 மணிக்கு கிளாஸ் சொல்லியிருக்காரு, நம்ம டைமுக்கு போயிடணும். அவர் கிளாஸ் 5 மணி வரைக்கும் சொல்லியிருக்காரு, 5 மணிக்கு முடிஞ்சு தான் நம்ம வெளில வரணும். இதெல்லாம் நீங்களாக வச்சுக்க வேண்டிய ஒரு எத்திக்ஸ், ஒரு நேர்மை, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதே மாதிரி ரிசர்ச் பண்ணும்போது ஒரு நேர்மை இருக்கணும், ட்ரூத் இருக்கணும். இஷ்டத்துக்கு நீங்கள் டேட்டாவை மாற்றிடக்கூடாது. ஓகேவா? இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு டேட்டாவை மாற்றிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றவே கூடாது. அங்கே என்ன இருக்கோ அப்படியே ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் வந்தது, இதனால தான் ஆச்சு. நீங்கள் நான் சொன்ன அந்த செடி எக்ஸ்பெரிமெண்ட்டு வீட்டில் வளர்ந்ததை வந்து 2 நாள்லேயே வாடிடுச்சு, ஆனால் நீங்கள் 1 மாதம் அப்சர்வ் பண்ணணும்னு பிளான் பண்ணிருந்தீங்க, 2வது நாளே வாடி போயிடுச்சுன்னா நீங்கள் சொல்லணும், 2வது நாளே வாடி போயிடுச்சு, இல்லை நான் 1 மாதம் வரைக்கும் வச்சிருந்தேன் அப்புறம் தான் வாடிச்சுன்னு போய் சொல்லக்கூடாது. ஸோ அங்கே என்ன நடந்தது ஆக்சுவலாக என்னவோ அதை அப்படியே ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, அதுதான் கரெக்ட். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும், 2 நாள்லேயே போயிடும் போல் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறத வச்சு தான் தெரியும். ஓகே, பிளாகியரிசம் அப்படின்னாக்கா திருட்டு, இன்டெலெக்சுவல் திருட்டு. நார்மலாக திருடுறது என்ன சொல்லுவோம், ஒரு பொருள் எடுக்கிறது. இங்கே வந்து பொருள் எடுக்க மாட்டாங்க, இன்னொருத்தரோட ஐடியாவையும் இன்னொருத்தரோட ரைட்டிங்கையும் எடுக்கிறது தான் பிளாகியரிசம்னு சொல்லுவாங்க. அந்த பிளாகியரிசமாக நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னாக்கா சைட்டேஷன் தரணும், ரெஃபரன்ஸ் தரணும். அதை தான் போக போக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நார்மலாக சம் கான்செப்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. எத்திக்கல் வந்து எத்திக்கல் வந்து ட்ரூத்தாக இருக்கணும், ஒரு நேர்மையாக இருக்கணும். எப்படி நீங்கள் ரிசர்ச் பார்ட்டிசிபென்ட்ஸை ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடணும். உங்களை இதுக்காக தான் சார் கூப்பிட்ருக்கோம், இந்த ரிசர்ச் பர்பஸ்க்காக தான் உங்ககிட்ட நான் க்வெஸ்சன் கேட்குறேன், இதை நான் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே நான் போட மாட்டேன் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக சொல்லிடணும். அவர்கிட்ட சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அவரோட ஃபுல் டேட்டா வெளியில் போடக்கூடாது. அதெல்லாம் தான் எத்திக்ஸ். ஓகேவா? அது ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி. ஸோ இன்டெகிரிட்டி, ரிசர்ச் இன்டெகிரிட்டி அப்படின்னா ஹானஸ்ட் அட்ஹரன்ஸ் டு ரிலவெண்ட் எத்திக்கல் டிசிப்ளினரி அண்ட் ஃபைனான்சியல் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ப்ரொமோஷன் டிசைன் கண்டக்ட் எவாலுவேஷன் அண்ட் ஷேரிங் ஆஃப் ரிசர்ச். ஓகேவா? எது பண்ணாலும் ஒரு இன்டெகிரிட்டியோடு இருக்கணும். ஸோ ரிசர்ச் இன்டெகிரிட்டியை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் எத்திக்கலாகவும் இருக்கணும், டிசிப்ளினரி, ஃபைனான்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ், அங்கே ரூல்ஸ் என்ன இருக்கும் அந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு. இப்போ ஒன்ஸ் நீங்கள் ஜேர்னலுக்குலாம் அப்போ இது பண்ணீங்கன்னா காப்பிரைட் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவீங்க, காப்பிரைட் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் தான் ஆத்தராக இருப்பீங்க, ஆனால் காப்பிரைட் அவங்க கையில் இருக்கும். அவங்களை கேட்காம நீங்கள் எங்கேயும் பப்ளிஷ் பண்ண முடியாது, அவங்களை கேட்காம எங்கேயும் நீங்கள் வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சார் என்னோட இதை நான் பண்ணிக்கிறேன் அப்படி நீங்கள் பர்மிஷன் கேட்கணும். ஒன்ஸ் நீங்கள் தீசிசி மாஸ்டர்ஸ் ப்ராஜெக்டே சப்மிட் பண்ணதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி தான் அது ரைட் ஹோல்டர். அது யூனிவர்சிட்டி கிட்ட நீங்கள் பர்மிஷன் கேட்கணும். அதுலேருந்து நீங்கள் ஒரு ஆர்டிகல் எழுதணும்னா கூட யூனிவர்சிட்டி கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கேட்டுட்டு அப்புறமா தான் போடணும். அதான் ரூல்ஸ், அதான் இன்டெகிரிட்டி. நீங்கள் பாட்டுக்கு டேரெக்டாக என்னோட தீசிஸ் தானே நீங்கள் எழுதிடக்கூடாது. அதனால தான் அதோட ரூல்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறது, ஒரு பேசிக் லிஸ்ட் ஆஃப் எத்திக்ஸ் என்னென்னங்கிறது. இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு தான் இதெல்லாம் மேலோட்டமாக சொல்லிடுறேன். ஹானஸ்ட்டாக இருக்கணும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரூத்ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ண ஒரு விஷயத்தை இருக்கிற டேட்டாவை அப்படியே சொல்லணும். 2 நாள் செடி வாடி போச்சு, 2 நாள் ஆகிடுச்சு, அதுக்கு மேலே இல்லை. ஸோ அது வந்து நல்லா வளருது, இது 2 நாளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இல்லை இது 30 நாள் வரைக்கும் வந்ததுன்னு நம்ம மாற்றக்கூடாது டேட்டாவை. என்னத்துக்கு நம்ம என்ன அப்ஜெக்ட் என்னத்தை மெஷர் பண்ணுறோமோ அதை மட்டும் தான் சொல்லணும், எக்ஸ்ட்ராவாக போகக்கூடாது. அதான் அப்ஜெக்டிவிட்டி. நம்ம பர்பஸ் என்னவோ அதை மட்டும் தெளிவாக சொல்லணும். இன்டெகிரிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எத்திக்கல் ப்ராக்டிசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், ஒரு இன்டெகிரிட்டி இருக்கணும், ஒரு அந்த அப்ரோச் இருக்கணும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், இவ்வளோ இவங்க இவ்வளோ காசு தந்தாங்கிறத தெளிவாக சொல்லணும். இவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் டீச்சர் ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்கு பைண்டிங்கை சப்போர்ட் பண்ணிருந்தால் அவர் பேரை எழுதலாம், ப்ராஜெக்ட்டில் தப்பு கிடையாது. மை டீச்சர் ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் ஃபைனான்ஷியலி ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு எழுதலாம். அதெல்லாம் தான் இன்டெகிரிட்டி. அவங்க பேர் கேர்ஃபுல்னஸ், டேட்டா வந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணணும். ஒரு ரெக்கார்டிங் மிஸ் ஆனால் கூட டேட்டா அப்படியே மாறிடும், ரிசல்ட் மாறிடும். அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓப்பன்னஸ், டேட்டாவை தெளிவாக ஷேர் பண்ணணும். ஒரு சில இடத்துல உங்கள் ஐடியாஸ் டூலில் கிட்ட நீ ஐடியாவை ஷேர் பண்ணால் தான் 4 பேர் அதை படித்து பார்த்துட்டு இது நல்லா இது தப்பாக இருக்குது இந்த இடம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். கிரிட்டிசிசமுக்கு யூ கேன் பி ரெடி ஃபார் தட். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்க்ளூட்ஸ் காப்பிரைட்ஸு, ட்ரேட்மார்க்ஸு, டிசைன்ஸு, இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி நம்ம பார்ப்போம், டீட்டெயிலாக போக போக அதெல்லாம் பார்க்கலாம்.
ஓகேவா. கான்ஃபிடென்ஷியாலிட்டி அப்படின்னாக்கா நான் சொன்னல ஏற்கனவே ஒருத்தரை பத்தி டேட்டா கலெக்ட் பண்ணுவா, ஸ்டூடெண்ட்ஸை பத்தி நான் டேட்டா கலெக்ட் பண்றேன் அப்படின்னாக்கா ஸ்டூடெண்ட்ஸ் பேர் எங்கேயுமே வெளில வரக்கூடாது, அவங்க ஃபோன் நம்பர் மெயில் ஐடிஸ் எதுவுமே வெளில வரக்கூடாது, அவங்க பர்சனல் டேட்டாஸ்லாம் கான்ஃபிடென்ஷியலாக மெயின்டைன் பண்ணும், கான்ஃபிடென்ஷியலாக சீக்கிரட்டாக வச்சுக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம சொல்லணும். லைப்ரரி வந்து நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அவங்க பேரெலாம் நமக்கு தேவை கிடையாது, அவங்க பேரை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்லணும், நான் ரிசர்ச்சுக்காக தான் இந்த கொஷின் கேட்குறேன், உங்களை நான் வெளியில் மாட்டி விடுறதுக்காக இல்லை. ஏன்னா நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஏன் அப்படின்னாக்கா அவங்க பேர் வெளில தெரிஞ்சால் பின்னாடி பிரச்சனை ஆகும், ஏன் நீ இல்லைன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி இடம். நீங்கள் ரிசர்ச் பண்ணும்போது கான்ஃபிடென்ஷியலிட்டியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி மெடிக்கலில் பண்ணும்போது ஒருத்தரை கூப்பிட்டு ட்ரீட் பண்ணும்போது அவங்க தான் சொல்லுவாங்க, சார் இதுக்காக தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், சான்சஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் வர வாய்ப்புகள் இருக்குது சார் அப்படின்னு உண்மையாக சொல்லிடணும். அதனால் கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஓப்பன்னஸ் ரொம்ப முக்கியம். ரெஸ்பான்சிபிள் பப்ளிகேஷன் ஓகேவா, எங்கன்னா எதுக்கு பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஸ்காலர்ஷிப்காகவும் புதுசாக கண்டுபிடிச்ச நாலேஜை ஷேர் பண்ணுறதுக்காகவும் பப்ளிஷ் பண்ணுமே தவிர சும்மா நான் ப்ரொமோஷன் கிடைக்குதுங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. அதனால் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஒரு பப்ளிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா எனக்கு இது பண்ணால் 10 மார்க் கிடைக்குதுங்கிறதுக்காக பண்ணக்கூடாது அவசர அவசரமாக. நீங்கள் பண்ணீங்கன்னா உண்மையில அது சொசைட்டிக்கோ இல்லை லைப்ரரி கம்யூனிட்டிக்கோ அது ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா அதுக்காக பண்ணும். ஒரு உங்களுக்கே ஒரு பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் தான் எத்திக்ஸ். ரெஸ்பான்சிபிள் மென்டரிங், ஒரு கைடாக இருந்தால் அப்படின்னாக்கா ரிசர்ச் கைடாக இருந்தால் பசங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணி கரெக்டாக மென்டர் பண்ணி இப்போ இது பண்ணுற தப்புப்பா இப்படி பண்ணுப்பா கரெக்டாக கைட் பண்ணி விடணும். அதான் ரெஸ்பான்சிபிள் மென்டரிங். கொலீக்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணும், உங்கள் ஃபெலோ ரிசர்ச்சர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணும். இதெல்லாம் பேசிக்ஸ், இதெல்லாம் தான் பேசிக்ஸ். ஆனால் எத்திக்ஸ் உங்களுக்கு சிம்பிளாக தெரியும், ஆனால் எத்திக்ஸ் தான் மெயின், எத்திக்ஸ் தான் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சுக்கு. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ஓகேவா. ஸோ ஸ்ட்ரைவ் டு ப்ரொமோட் சோஷியல் குட், ப்ரிவெண்ட் ஆர் மைக்ரேட் சோஷியல் ஹார்ம்ஸ் த்ரூ ரிசர்ச் பாலிசி அண்ட் எஜுகேஷன் ஓகேவா. சொசைட்டியை பற்றி தப்பாக எழுதுறது அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது ஓகேவா. சோஷியல் வெல்ஃபேருக்காக பாடுபடுற மாதிரி ஒரு இது இருக்கணும், ப்ரொமோட் பண்ணணும். அதுதான் உங்கள் ரிசர்ச் இருக்கணும், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் குறை சொல்லி எழுதக்கூடாது. லைப்ரரியன்ஸ் வந்து வேலையே செய்ய மாட்டேங்கிறாங்க கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் அப்படிலாம் எழுதக்கூடாது. இந்த கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் லைப்ரரியன்ஸ் எப்படி மாறிக்கலாம்னு தான் எழுத முடியுமே தவிர டேரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நீங்களும் அந்த ஃபீல்டில் இருக்கிறனால நீங்களுக்கும் அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் உங்களுக்கும். நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னாக்கா ஒருத்தரை பற்றி தப்பாக எழுதுறதோ, ஸ்டூடெண்ட்ஸை பற்றி தப்பாக எழுதுறதோ, ஒரு ரேஸை பற்றி இவன் இந்த ஏரியாக்காரன் எப்படி தான் இருப்பான் அப்படிலாம் எழுதக்கூடாது. ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இவன் அப்படிலாம் எல்லாரையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் எழுதும்போது ரைட்டிங். அதனால தான் ரைட்டிங் ரிசர்ச் ரைட்டிங் இஸ் டிஃப்ரெண்ட், நார்மல் ரைட்டிங்கோட ரிசர்ச் ரைட்டிங் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட் சார். இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக இது பண்ணால் மட்டும்தான் ஒரு ப்ராப்பர் ரிசர்ச் பண்ண முடியும். கம்பீட்டன்ஸ்னா உங்களுக்கு உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், உங்களோட கம்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்களோடய சரி உங்களோடய சரி, எப்போ போன தடவை பண்ணதை விட இந்த தடவை அதிகமாக மார்க் எடுக்கிறோன்னு சொல்கிறோம்ல, போன தடவை நான் 70 எடுத்த தடவை 80 எடுக்கிறேன் அப்படின்னா உங்கள் கூட நீங்கள் காம்படிஷன் வச்சுட்ருக்கீங்க, உங்கள் கூட நீங்கள் கம்பீட் பண்ணுறீங்க. அதே மாதிரி ரிசர்ச்சில் ஒரு ஆர்டிக்கல் இப்படி எழுதியிருக்கோம், பேசிக்கில் எழுதியிருக்கணும், அடுத்த லெவலில் இன்னும் ப்ரொஃபஷனலாக எழுதணும், அட்வான்ஸாக எழுதணும், இன்னும் கற்றுக்கணும், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், கம்பீட்டன்சி இருக்கணும், அந்த போராடுற மைண்ட் செட் இருக்கணும். லீகாலிட்டி, லீகலாக பண்ணும் எது பண்ணாலும், எதெல்லாம் பண்ணால் கரெக்டு எதெல்லாம் பண்ணால் தப்புங்கிறத உங்களுக்கு தெரியணும். ஸோ இன்னொருத்தரோட டேட்டாவை சொல்லாமல் கொள்ளாமல் எடுக்கிறது தப்பு, அதே மாதிரி நீங்கள் சப்மிட் பண்ணதை பர்மிஷன் கேட்காமல் பப்ளிஷ் பண்ணுறது தப்பு, அதெல்லாம் நீங்கள் எல்லாமே இந்த லீகல் லாஸ்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தான் பேசிக் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அனிமல் கேர் அது வந்து நமக்கு வராது, பட் ஜென்ரலாக இப்போ வந்து நான் மைசை டெஸ்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணும் ப்ராப்பராக. லேப்ஸ் எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க, ஒரு வேக்சினை முதல்ல அனிமல்ஸை தான் டெஸ்ட் பண்ணுவாங்க, எடுத்தோன்னே மனுஷங்க மேலே பண்ண மாட்டாங்க ஓகேவா. ஸோ அதையும் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ணணும், சும்மா ஏன்னா கண்டுபிடிக்காத ஒரு அரை குறை வேக்சினை தூக்கி பண்ணால் செத்து போயிடும். அதையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் ப்ராப்பராக கேர் பண்ணி பண்ணணும். ஹியூமன் சப்ஜெக்ட்ஸ் ப்ரொடெக்ஷன், இப்போ ஹியூமன் மேலே டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையுமே சொல்லிடணும், சார் இதை நாங்கள் ஃபஸ்ட் டைம் உங்கள் மேலே டெஸ்ட் பண்ண போகிறோம், உங்களுக்கு உண்மையிலே விருப்பம் இருக்கா, பண்ணால் மேக்ஸிமம் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வரும், இல்லைனா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிறத ஹானஸ்ட்டாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் ஓகேவா. அப்படி ஆச்சுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் தருவோம் சார், அதை சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லி தெளிவாக ஹானஸ்ட்டாக இருந்து அவரை ப்ரொடெக்ட் பண்ண. இஷ்டத்துக்கு நம்ம பாட்டு போய் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு மெடிக்கலில் கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு எதையாக டெஸ்ட் பண்ணி அவருக்கு எதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தட் வில் பி ராங். இதெல்லாம் எத்திக்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் ரிசர்ச், அதோட கான்செப்ட்ஸு, அதோட எத்திக்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே ஓகேப்பா. தேங்க்யூ.